நோவாவுடைய நாட்களில் வந்து அந்த ஜலப்பிரளயம் அந்த மலையானது சிலர் சொல்லுகிறார்கள் அது வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே தான் அந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தினருக்கு மாத்திரம்தான் அந்த வெள்ளம் அந்த மலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வேதம் அப்படி சொல்லலை இல்லையா வேதம் வந்து பூமி முழுவதும் அது பெய்தது வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இதையும் நீங்கள் தெளிவுபடுத்த நல்லா நிச்சயமான அதாவது நம்ம வேதாகமத்தை குற்றப்படுத்தணுன்றதுக்காக இருக்கிற சிலரும் வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் தெய்வனுடைய வல்லமைகள் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிற சிலர் வந்து சில அறிவுபூர்வமான விஷயத்தை உள்ள நுழைக்கிறோங்கிற இதில் கத்தருடைய வசனத்தை முரண்படுகிறத பார்க்குறோம் வசனத்துக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கிற சிலர் தான் என்ன பண்ணுறாங்க நோவாவுடைய பேழை அப்படிங்கிறது அந்த நேவோ நோவாவுடைய அந்த நாட்களில் நடைபெற்றது அப்படின்னு ஒரு சிறிய ஏரியாவுக்கு நடந்தது முழு மனுகுலத்துக்கு நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களாக ஒரு கற்பனையை சொல்கிறத பார்க்குறோம் ஆனால் பரிசுத்த வேதாகமும் அதை தெளிவாக சொல்லுகிறது ஆனால் சொல்கிற விஷயங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளும்போது அது முழு உலகத்துக்கு தான் ஏன்னா வேதாகமத்துடைய வசனத்தை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு காரியத்தை சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா அது ஒரு அறிவு பூர்வமான விஷயம் இல்லை தப்பானதான் தான் சொல்கிறாங்க ஆனால் சிலர் இப்படி இப்படிதான் நம்புகிறோம் முழு உலகத்துக்கு இல்லை அது எங்க எங்கள் எங்களுடைய நம்பிக்கைப்படி அது வந்து சில பகுதிகளாக சில டிவிகளில் கூட நம்ம பார்க்குறோம் சிலர் வந்து சொல்லுவாங்க நோவாவுடைய வேலைங்கிறது வந்து குறிப்பிட்ட பகுதிக்கு தான் வந்துச்சு அது குறிப்பிட்ட பகுதி மக்களை தான் அழிச்சிச்சு அதனால வெள்ளம் வந்து அந்த பகுதிக்கு மட்டும்தான் வந்துச்சு இது வந்து எங்களுக்கு விஞ்ஞானத்துக்கு கூட ஒத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்றது கூட சில சொல்லுகிறத பார்க்குறோம் ஆனா இந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் வேதாகமத்தை குற்றப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு வழியில தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லுகிற விஷயம்தான்றதை நம்ம பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பைபிளுடைய வசனங்களையோ இல்ல அவங்க எதை நம்புறாங்களோ அதோடைய காரியங்களோ வச்சு பார்த்தா கூட நம்ம கேட்கிற சில அடிப்படையான விஷயங்கள் வேதாகம் சில அடிப்படையான விஷயங்களை சொல்லுகிறது அதுல ஏற்படுகிற சில தர்க்கரீதியான கேள்விகளுக்கு கூட அவங்களால பதில் சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்கிறார் ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பூமி மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேளு ஜோடியும் சுத்தமல்லாத மிருகங்களில் ஆளும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாயத்து பறவையிலும் சேவலும் பேடுமாக எவ்வேளு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவு பகலும் பூமியின் மேல் மழை பெய்து வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவந்தந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார் இப்போது இது வந்து பூ முழு உலகத்துக்கும் முழு பூமிக்கும் உரிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இப்போ இதை இதை வந்து நம்ம தர்க்கரீதியாக நம்ம கொஞ்சம் சிந்தித்து நம்ம யோசிக்கும் பொழுது ஒருவேளை இது வந்து நோவாவுடைய பேழை என்பதோ அல்லது நோவாவுடைய அந்த வெள்ளம் என்பதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் உதாரணமாக சில விஷயங்களை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ வந்து நோவா மட்டும் இல்லாமல் ஒருவேளை மற்ற ஏரியாவில் வந்து ஜனங்கள் இருக்கிறதாங்க அங்கெல்லாம் ஒன்றும் வெள்ளம் வரலை அப்படின்னா நிச்சயமாக நோவா இல்லாமல் மற்ற ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருந்திருப்பாங்க குறிப்பாக வந்து ஒரு சின்ன ஊர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நோவா வாழ்ந்து ஒரு சின்ன ஊர் இப்போ நம்ம இருக்கிற ஒரு ஒரு வேலை கோவையோ அல்லது சென்னையோ அல்லது திருச்சியோ ஏதோ ஒரு பட்டணமாக இருந்தால் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் பல பகுதிகள் இருக்குது பல இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இப்போது அந்த மிருகங்கள் என்பது எல்லா இடத்துலையும் இந்த மிருகங்கள் இருக்கும் தானே வெறும் நோவா வாழ்ந்த பகுதியில் மட்டும் மிருகம் இருக்குன்னு சொல்ல முடியாது பாதுகாக்க வேண்டிய அவசியம் எல்லா இடத்துலையும் மிருகங்கள் இருக்கும் அப்போது ஒரு ஒரு ஊர் இருக்குதுன்னா பக்கத்தில் ஊர் இருக்குது பக்கத்தில் ஜனங்கள் இருக்காங்க பக்கத்தில் ஊர்களில் மிருகங்கள் இருக்குது எல்லா ஊர்களிலும் மிருகங்கள் இருக்குது அப்போ அது மட்டும் மட்டுமல்ல ஒருவேளை நோவா இருக்கிற இடத்துல இருக்கிற மிருகங்கள் வந்து ஜன ஜனங்களோடு சேர்ந்து அழிஞ்சிட்டாலும் நோவா இல்லாத மற்ற ஏரியாவில் இருக்கிற மக்கள் அவங்க கூடிய மிருகங்கள் இருக்குது

இங்கே சொல்கிற மாதிரி இருக்கு என்ன ஆச்சரியம்னா விஞ்ஞானத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு கடவுள் மேலே இல்லாமல் போச்சுன்றது தான் ஆச்சரியமாக இருக்கு அப்போ இ இதுதான் இப்போ என்னென்னா ஒரு பகுதி வெள்ளத்தினால் அழிச்சிருந்தா ஒரு பெரிய க கப்பலை தயார்படுத்த சொல்லி மிருகங்களை அதில் ஜோடி ஜோடியாக அனுப்பி வெள்ளத்தை கொண்டு வந்த பிறகு தண்ணீரை பூமியிலிருந்து வடியும்படி செய்து அதுவரை கப்பலில் பிரயாணம் செய்து பிறகு அந்த ஒரு குடும்பத்தையும் மிருகங்களையும் அந்த இடத்தில் வைப்பது எதுக்கு அப்படி செய்யறது வந்து எல்லாம் அறிஞ்ச கடவுளுக்கு வந்து இது செய்யக்கூடியது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு அறி அறிவுடையுமா உண்மையாலே தப்பிக்க வச்சிருக்கலாம் இது ஒரு அறிவுடையுமே அல்ல கண்டிப்பா ஏன்னா நான் அத்தனை நாட்கள் தண்ணீர் வடிகிற வரைக்கும் தண்ணிக்குள்ள வச்சு அப்ப இல்ல அப்ப பைபிள் சொல்லுகிறபடிதான் வந்து சரியா இருக்கு எல்லாமே ஒரு காரணத்தோடு கூட அப்படி ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு ஒருவேளை இது இல்லை அப்படின்னா கடவுள் இப்படி செஞ்சிருக்கலாம் பல ஆண்டுகளாக தன் மக்களை வந்து எச்சரிக்கை செய்ய சொல்லி சொல்லிட்டு நோவாவை வேற இடத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு சென்றுட்டு அழிச்சிருந்துருக்கலாம் அந்த இடத்த அப்படி ஒருவேளை ஒரு பகுதியை மட்டும் அழிக்கிறதா இருந்தால் வேற ஊருக்கு அழிச்சிட்டு போயிருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பைபிள வந்து ஆபிரகாம பாக்கிறோம் அவரை ஊருன்ற க கலத்தேயப்பட்டனத்துல இருந்து கொண்டு போனார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ லோத்தை குடிச்சு வாசி லோத்துடைய சம்பவத்துல வாசிக்கும் போது அந்த லோத்து வந்து அந்த அழியுது சோதம் குமாராங்கிற அந்த பட்டணத்தை அழிக்கும் போது என்ன செய்யறா குடும்பத்தை வெளியே வெளியே கொண்டு வர இப்போ ஒரு பட்டணத்தை மட்டும் அழிக்கணும்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கப்பலை கட்டியோ அல்லது வேற ஒரு விமானத்துல ஏற்றியோ கொண்டு போய் மேலே பறக்க விட்டுட்டு கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை அந்த ஊரை தான் அழிக்கிறாங்க அப்போ அந்த ஊர்லேருந்து இவர்களே சேஃபாக வெளியே கொண்டு வந்துட்டா போதுமானதா இருந்தது கண்டிப்பாக அப்போ வேதம் சொல்லுகிறது சரியானது அதுல எந்த விதமான தவறான கொள்கைகளை உள்ள நுழைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது அப்ப இது வேதத்துல நமக்கு சொல்லுது இப்ப இதை வந்து யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தால் தங்களுடைய அந்த நம்பிக்கையை ஒரு தவறானதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடவுள் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் சகலத்தையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிம்பிளா நம்ம கேட்கிறோம் வேடிக்கையா கேக்குறோம் அதாவது இந்த ஊர்ல தண்ணி வந்துருன்னா அடுத்த ஊருக்கு போக சொல்லி இந்த ஊர்ல மிருகம் சேர்த்து போச்சுன்னா அடுத்த ஊர்ல இருக்கிற மிருகத்தை இது பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட சமுதாயம் அடுத்த சமுதாயம் போயிட வேண்டியது வேண்டியது வேண்டியதானே அப்படி அனுப்பியிருக்காரு ஆண்டவர் இல்லையா அது நடந்திருக்கு வேதத்துல இருக்கு லோத்தனுடைய காலத்துல நடந்ததுக்கான ஆதாரம் ஒரு ஒரு பட்டணத்தை அழிக்கும் போது அந்த பட்டணத்தை வந்து வெளியே ஆட்களை அந்த குடும்பத்தை தப்பு வைக்கிறது தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய அந்த இது பாக்குறோம் ஆனால் நோவாவை பொறுத்த வரைக்கும் நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய முழு குடும்பமும் அந்த கப்பல்ல தப்பிக்கிறது என்று சொல்லும் பொழுது முழு உலகத்துக்கான ஒரு அழிவை தான் நம்ம பார்க்க பார்க்கிறோம் அதுக்கு எதிராக அவங்க ஏதாவது சொல்றதா இருந்தால் நிச்சயமா வந்து அவங்களுக்கே அவங்க முரண்படுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவ பைபிள் எந்த இடத்துலயும் பொய் சொல்லல எந்த இடத்துலயும் தப்பா சொல்லல வேதம் தெளிவாதான் சொல்லுது அப்ப வெ நோவாவுடைய வெள்ளம் என்பது முழு உலகத்துக்கும் தான் அது ஏதோ ஒரு சிறு பகுதிக்கோ அஹ் சிறிய இடத்துக்கானதோ அல்ல அது தவறாக சொல்லுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு காரியமாக ஓகே